அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுமறை வாழ்வியல் வழிகாட்டியான திருக்குரானின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கப் போகின்றோம் குர்ஆன் அல்லது திருக்குரான் இஸ்லாமியர்களின் புனித நூலாகும் இது முகமது நபிக்கும் ஜிப்ராயில் என்ற வானவர் மூலம் இறைவன் சிறுக சிறுக சொல்லப்பட்ட அறிவுரைகள் சட்ட திட்டங்கள் தொன்மங்கள் செய்திகளின் தொகுப்பு என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை இஸ்லாமியர்களின் சரிய சட்டத்தின் அடிப்படையாகவும் குரான் விளங்குகிறது முகமது நபி தனது நாற்பது வயது தொடங்கி இறக்கும் வரையிலான இருபத்தி மூன்று வருடங்கள் குரானின் பல பகுதிகளை சிறுக சிறுக மற்றவர்களுக்கு கூறினார் அவை மனப்பாடம் செய்யப்பட்டு எழுத்திலும் மற்றவர்களால் பாதுகாக்கப்பட்டது நபியின் மரணத்திற்கு பிறகு அபுபக்கரின் ஆட்சி காலத்தில் ரலி என்பவரின் தலைமையில் குரானின் எழுத்து பிரதிகள் மற்றும் மனனம் செய்யப்பட்ட அத்தியாயங்களின் தொகுப்புகள் திட்டப்பட்டன பின்பு வதுமான் ரலியின் காலத்தில் வரிசை கிரகமாக தொகுக்கப்பட்டு நகல் எடுக்கப்பட்டன இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மிக முக்கியமான அங்கம் குரான் ஆகும் இதில் உள்ளவை அனைத்தும் இறைவனின் நேரடி வார்த்தைகள் என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை உலகின் தூய்மையான மாற்றமில்லாத ஒரே பொருள் குரான் ஆகும் இது இறைவனின் புறத்திலிருந்து வந்த கடைசி கொடை என்று இஸ்லாமியர்களால் சொல்லப்படுகிறது குரான் முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட நாளான லைத்துல் கதர் இஸ்லாமிய வணக்க வழிபாட்டின் முக்கிய இரவாகும் ஆயிரம் மாதங்களுக்கு சமமான ஓர் இரவாக இதை இஸ்லாமியர்களால் மதிக்கப்படுகிறது இஸ்லாமிய வாழ்வியல் மற்றும் சட்டம் ஆகியவற்றின் முக்கிய மூல நூலாக குரான் திகழ்கிறது இஸ்லாமிய சீரத் சட்டங்களும் குரான் கூறும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டுள்ளன இஸ்லாமிய வணக்கத்திலும் குரானின் வசனங்களே படிக்கப்படுகின்றன இவ்வாறாக திருக்குரான் இஸ்லாமியர்களின் முக்கியத்துவமாக அமைந்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இதுபோல பல தகவல்களை தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் எல்லாம் புகழும் இறைவனுக்கே நன்றி